ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி கலர்ஸ். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜெலி புடிங் செய்து காட்டப் போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் இங்கே உள்ளது. முதலாவது இன்கிரீடியன்ஸ் ஜெலி. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் ஃப்ளேவர்லேயும் வச்சுருக்கிறேன். முதலாவது லெமன் ஃப்ளேவர், அடுத்தது ராஸ்பெரி ஃப்ளேவர், அடுத்தது கிரேப் ஃப்ளேவர், அடுத்தது லைம் ஃப்ளேவர், அடுத்தது ப்ளூபெரி ஃப்ளேவர், அடுத்தது 20 கிராம் ஜெலட்டின் பவுடர், அதோட 1 கண்டஸ்ட் மில்க். ஜெலி செட் பண்ணுவதற்கு வோட்டரும் தேவை, அதே நேரம் ஜெலட்டினும் கரைவதற்கும் வோட்டர் தேவை. நான் செய்யும் பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் எவ்வளவு அளவு வோட்டர் எடுக்கிறதுண்டு. வேறுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது ஸ்டெப் நான் ஜெலி செய்ய போகின்றேன். முதலாவது ஃப்ளேவரை ராஸ்பெரி ஃப்ளேவர் ஜெலி செய்ய போகிறேன். முதலாவது நான் போட போகிறேன் ராஸ்பெரி ஜெலி கிறிஸ்டல். இந்த பவுலுக்குள்ளே போடுறேன்னா ஜெலி கிறிஸ்டல் கரைவதற்கு 250 மில்லி லிட்டர் ஹாட் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜெலி கிறிஸ்டல் கரையும் மட்டும் நன்றாக மிக்ஸ் பண்ண வேணும். அடுத்ததாக நான் கன்னடன் 25 மில்லி லிட்டர் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்பொழுது நான் திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்பொழுது ஜெலி கிறிஸ்டல் நன்றாக கரைந்து விட்டது. இதை நான் ஒரு சைடில் வைத்துட்டு இதே போல் மற்ற ஃப்ளேவரை நான் செய்ய போகிறேன். எல்லா ஜெலி ஃப்ளேவரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் எல்லா ஜெலி ஃப்ளேவரும் கூல் ஆவதற்கு ஒரு 5 மினிட்ஸ் நான் இப்படியே விடுகிறேன். இப்போ எல்லா ஜெலி ஃப்ளேவரும் கூல் டவுன் ஆகிட்டுது. அது செட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் 7 ஹவர்ஸுக்கு நான் வைக்க போகிறேன். ஆஃப்டர் 7 ஹவர்ஸ் ஜெலி ரெடி ஆகிட்டுது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். நான் அடுத்த ஸ்டெப் 20 கிராம் ஜெலட்டின் பவுடர் எடுக்கிறேன். அடுத்ததாக 400 மில்லி லிட்டர் ஹாட் வாட்டர் ஜெலட்டின் பவுடருக்குள்ள நான் விடுகிறேன். நல்லாக மிக்ஸ் பண்ணி கரையும் மட்டும் நல்லாக கரைக்க வேண்டும். ஜெலட்டின் பவுடர் ஹாட் வாட்டர் நன்றாக கரைந்து விட்டது. இதை நான் ஒரு 5 நிமிஷம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். அடுத்த
அடுத்த ஸ்டெப் கண்டென்ஸ் மில்கை நான் ஜாரில் விடுகிறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஜெலட்டின் பவுடர் நல்லா கூழாகிட்டது. இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் ஜாருக்குள்ளே இந்த பவுடரை கரைச்சி வச்சுக்கிற பவுடரை நான் விட போகிறேன். நல்லாக சேரும் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஜெலி வழியால் எடுத்துட்டேன். அடுத்து ஸ்மால் ஸ்மால் பீசஸை கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜெலி வடிவாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போ பவுலுக்குள்ளே போட்டு நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸை மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர்ஃபுல் ஜெலி நான் கட் பண்ணி போர்டில் நான் டெக்ரேட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா கரைச்சி வச்சுருக்கிற ஜெலட்டின் பவுடரும் கண்டென்ஸ் மில்க்கும் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணினாச்சுது. இனிமேல் நான் 7 hours ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் புடிங் செட் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் 7 hours என்னுடைய ஜெல்லி புடிங் ரெடி. இப்போ நான் புடிங்கை வேறொரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். இதுதான் என்னுடைய ஜெல்லி புடிங். பார்க்க என்ன வடிவாக இருக்கிறது பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கோ, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமர்த்துங்கோ. அத்துடன் உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.